நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐசிசி T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடர்ந்து என்னுடைய யூடியூப் பக்கத்தினூடாக பார்த்து வருகின்றீர்கள். சந்தோஷம். இன்னும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதையும் உங்களுக்கு அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் மூன்றாவது நாள். இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி. இலங்கை அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். தோல்வியினை சந்தித்தால் இலங்கைக்கு மூட்டகட்ட வேண்டியதுதான் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. வியாழக்கிழமை நெதர்லாந்து அணியுடனான போட்டியில் வெற்றி பெற்றாலும் எந்த பலனும் இல்லை. எனவே இன்றைய தினம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தை நிச்சயமாக இலங்கை அணி வெற்றி பெற முடியும். நெதர்லாந்து அணியும் வெற்றி பெறுவார்கள். அடுத்த சுற்றுக்குள் தெரிவாகுவார்கள். கடந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்த விடயம், இலங்கை அணிக்கு மிக அபாரமான ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை போட்டியில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக. இன்றைய தினத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்லப்படுகின்றது. ஆனால் நேற்றைய தினமும் அதைதான் சொல்லப்பட்டது. இரண்டாம் நாளில் ஜீலோங்கில் மழை பெய்திருந்தது ஆஸ்திரேலியாவில். வியாழக்கிழமை நேற்று வரையில் 50% மழை எதிர்வுகூடல் காணப்பட்ட வேளையிலும் இன்று காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வியாழக்கிழமை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற வானிலை அவதானிப்பு அல்லது அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஆனால் வெள்ளிக்கிழமை 90% மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற காரணத்தினால் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்ற ஒரு இடுகோளோடு தான் நாங்கள் நகர வேண்டியிருக்கின்றது. எனவே இலங்கை அணி இன்றைய தினம் முழுமையான மீள்வருகை ஒன்றினை காட்டும் என்று எதிர்பார்க்கலாம். தனுஷ்கா குணத்திலக்கவின் இடம் மாத்திரமே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்ற விடயம். அவர் இன்றைய தினத்தில் மாற்றப்படுவாரா அல்லது தனுஷ்கா குணத்திலக்கவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை இலங்கை அணி வழங்கப்போகின்றதா என்பதை பார்க்கலாம். கடந்த 4 இன்னிங்ஸில் இவர் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கைகள் 2, இதில் 0-1 என்பதை விளையாடக்கூடியது. காலையில் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி இதுவும் ஒரு முக்கியமான போட்டி. நமீபியா மற்றும் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. குழு ஏயில் வெற்றிகளை பெற்றுக்கொண்ட இரண்டு அணிகள் விளையாடுகின்றன. எனவே இன்றைய தினம் நமீபியா அணி வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் கிட்டத்தட்ட அவர்கள் தெரிவாகிவிட்டார்கள் என்ற முடிவுக்கு வரலாம். ஆனால் முழுமையாக தெரிவாக மாட்டார்கள். நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றாலும் அதே நிலைமைதான். நமீபியா அணியின் ஓட்ட சராசரி வேகம் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அடுத்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் ஐக்கிய அரபு அமீரகத்தை வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த விடயங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் நமீபியா அணி வெற்றி பெற்றால் அதன் காரணமாகவே தான் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த குழுவை பொறுத்தவரையில் குழு ஏயில் நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்கள், இலங்கை அணி தெரிவாவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இலங்கை அணி மீதமுள்ள இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். ஓட்டணிகர சராசரி வேகமும் அதிகமாக தேவைப்படுகின்றது. காரணம், 3 அணிகள் 2 போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நெதர்லாந்து அணி இன்றைய தினம் தோல்வியினை சந்தித்துக் கொள்ளுமாக இருந்தால் இலங்கை அணிக்கு தேவையானது வெற்றி மாத்திரமே. நெதர்லாந்து அணி இன்றைய தினம் வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் இலங்கை அணிக்கு ஓட்டணிகர சராசரி வேகம் மிக முக்கியமானதாக மாறிவிடும். நெதர்லாந்து அணி 2 வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும். அதே போன்று நமீபிய அணிக்கும் 2 போட்டிக்கான வெற்றி வாய்ப்புகள் காணப்படும். இலங்கை அணிக்கும் 2 போட்டிகள். எனவே இன்றைய இந்த முதல் போட்டி கூட இலங்கை அணியின் முடிவில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது. எனவே முதல் போட்டியின் முடிவை வைத்துக் கொண்டு கூட இலங்கை அணி 2 போட்டியில் விளையாடலாம் என்ற நிலைமையோடு களமிறங்கலாம் என்று நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நேற்றைய 2 போட்டிகளை பொறுத்தவரை மேற்கிந்திய தீவுகள் அணி தோல்வி அடைந்திருப்பது மிக அதிர்ச்சியான விடயம். இலங்கை அணி எவ்வாறு தோல்வியினை சந்தித்ததோ அதே போன்று ஸ்காட்லாந்து அணியிடம் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. ஸ்காட்லாந்து அணியை பொறுத்தவரையில் குழுவில் 4 பலமான அணியாகவே இந்நாளில் தரப்படுத்தப்பட்டது. முதல் வாய்ப்புகள் மேற்கிந்திய தீவுகளுக்கும், 2 வாய்ப்புகள் அயர்லாந்துக்கும், 3 ஜிம்பாபே, 4 ஸ்காட்லாந்து என கூறியிருந்தேன். ஆனால் இப்பொழுது நிலைமையில் ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. மறுபுறத்தில் நடைபெற்ற போட்டியிலும் அயர்லாந்து அணி அதிர்ச்சி தோல்வியினை பெற்றிருக்கின்றது. ஜிம்பாபே அவர்களை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இந்த குழுவில் என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறான முடிவுகள் வரப்போகின்றது என்பதை எதிர்ப்பு கூற முடியாத நிலைமை ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. எதுவும் சாத்தியம். ஸ்காட்லாந்து அணியிடம் மேற்கிந்திய தீவுகள் தோல்வியினை சந்தித்திருப்பதானதும், அயர்லாந்து அணி ஒருவேளையில் விஸ்வரூபம் எடுத்து மேற்கிந்திய தீவுகளை அணியை வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்பதும், ஜிம்பாபே அணி மறுபுறத்தில் எவ்வாறு விளையாடப் போகின்றது என்பதும் இவர்களை கணிப்பிடுவது கொஞ்சம் இப்பொழுது கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றது. நாளைய தினம் இந்த குழுவின் போட்டிகள். எனவே விறுவிறுப்பாக அந்த போட்டிகளும் அமையும் என்ற நம்பிக்கையினை நாங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அணியின் போட்டி நிறைவடைந்ததும் முழுமையான மீண்டும் ஒரு பார்வையோடு உங்களை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.